உங்களுக்கு கண்டிப்பா நான் இன்னும் எல்லாம் காமிச்சா உங்களுக்கு கண்டிப்பா இது பிடிக்கும். இங்க வந்து ரொம்ப பெருசா கட்டி நல்லா செஞ்சிருக்காங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஓகேங்க, இன்னைக்கு என்ன டாபிக் பத்தி நாங்க பேச போறோம்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து நம்ம ஒரு ஷாப் வந்திருக்கோம். அதாவது என்ன ஷாப்னா, நார்மல் ஷாப் இல்லைங்க, இது வந்து ஹார்ட்வேர் ஷாப். ஸோ யூஎஸ்ல வந்து ஒரு ஃபியூ ஷாப்ஸ், ஹார்ட்வேர் ஷாப்ஸ், பிக் ஷாப்ஸ் இருக்கு, அதுல ஒன்று தான் இது. என்னன்னா, இந்த எல்லா பொருட்களும், ஹார்ட்வேர் திங்ஸ் எல்லாமே வந்து ஒரே இடத்துல கிடைக்குங்க. அது ஒன் ஷாப், ஒன் ஷாப் சென்டர் இது. ஸோ அதுதாங்க ரொம்ப பெரிய ஒரு ஹார்ட்வேர் ஷாப். உங்களுக்கு கண்டிப்பா நான் இன்னும் எல்லாம் காமிச்சா உங்களுக்கு கண்டிப்பா இது பிடிக்கும். இது ஒரு ஒரு எல்லாத்துக்கும் ஒரு விஜுவல் ட்ரீட்டா இருக்கும். ஸோ அதை நம்ம இங்க வந்து நம்ம இடத்துல நம்ம நிறைய ஹார்ட்வேர் ஷாப் பார்த்துருப்போம், சின்னதாக பார்த்துருப்போம், சிறியதளவில். இங்க வந்து ரொம்ப பெருசா கட்டி நல்லா செஞ்சிருக்காங்க. அது உங்கள்ட்ட ஷேர் பண்ணலாம் தான் இன்னைக்கு இந்த ஹார்ட்வேர் ஷாப் நாங்க கூட்டிட்டு வந்திருக்கோம். நாங்க வந்து முதல் இதை பார்க்கும் போதே வா அப்படி இருந்தது. அவ்வளோ அவ்வளோ பொருட்கள் வச்சிருக்காங்க, நல்லா இருந்தது. அதனால தான் எங்களோட பிளான் இன்னைக்கு எப்படி இருந்தாலும் எங்களோட வீடியோஸாக வந்து யூஎஸ் எப்படி இருக்கு, யூஎஸ் லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குன்னு தான் நாங்கள் போட்டுட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ அதில் இது ஒரு விஷயமா நாங்கள் உங்களுக்கு காமிக்கலாம் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஹார்ட்வேர் ஷாப் பற்றி பேச போகிறோம். ஸோ இன்னைக்கு வேற இந்த வாரம் வந்து தேங்க்ஸ் கிவிங் வேற. ஸோ கண்டிப்பா என்னைக்கும் சேல்லாம் போட்டிருப்பாங்க. ஸோ அதையும் நம்ம பார்ப்போம் என்னென்ன சேல்ல இருக்குன்னு. நம்ம இப்ப ஷாப்குள்ள போவோம். அதுக்கு போறதுக்கு முன்னுக்கு நம்ம முக்கியமா நம்மளோட ஆயுதத்தை மறக்காம எடுத்துக்கணுங்க. அதான் நம்ம ஆயுதம், அதான் நம்ம கவசம், ஃபேஸ் மாஸ்க் கண்டிப்பா போட்டுக்கணும். சரிங்களா, வாங்க இப்ப நம்ம போவோம். வாங்க, இதாங்க நாங்கள் சொன்ன ஹார்ட்வேர் ஷாப். இதோட பேர் வந்து லோஸ். இது வந்து எங்கள் வீடு பக்கமாக இருக்கிற ஒரு ஹார்ட்வேர் ஷாப் கடை. பாருங்கள் எவ்வளோ பெரிய அளவு கட்டியிருக்காங்கன்ட்டு. கடையில் என்டர் பண்ணோனிங்க சேலோட ஐட்டம்ஸ்லாம் வச்சுருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்துங்க, இது வந்து கிஃப்ட் ஜோன். ஏன் கிஃப்ட் ஜோன்னா, இப்போ வந்து தேங்க்ஸ் கிவிங், அப்புறம் வந்து கிறிஸ்மஸ் வருது. ஸோ நிறையா சாய்ஸஸ் இங்கே இருக்கும் கிஃப்டாக கொடுக்கறதுக்கு. அதுவும் சேர்த்து இப்போ கிறிஸ்மஸ் டெக்கரேஷன் ஐட்டம்ஸ்லாம் இங்கே வந்து நிறையா வச்சுருக்காங்கங்க. உங்களுக்கு என்ன ஐட்டம் வேணுமோ எல்லாமே இங்கே கிடைக்கும். ரியல் கிறிஸ்மஸ் ட்ரீ வேணுன்னா கூட இங்கே வந்து பார்க்கிங் ரோட்டில் தனியாக போட்டு அவங்க மரம் அது விற்கிறாங்கங்க. இப்போ நம்ம வந்து கார்டன் சைட் வந்திருக்கோம். இது வந்து அந்த ஷாப்போட பக்கத்தில் அவுடோரில் வச்சுருக்காங்க. பாருங்கள் நிறையா பூச்செடிகள்லாம் இருக்குது, நிறைய பேர் இங்கேருந்து வாங்கிட்டு போய் செடியெல்லாம் நடுவாங்க. இந்த செடி பாருங்கள் என்ன விலைன்னு, $7 விற்கிறாங்க. இது நம்ம இடத்துல சும்மாவே வளரும். இங்கே அவங்க இந்த மாதிரி பயிர் பண்ணி ஒரு ஒரு வயசும் வந்து $7 வச்சுட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்த பூங்க கர்த்தா சொல்லுவோம்ல போகன் விழா, அது வந்துட்டு $35 பாருங்க. நமக்கு அங்கே சாதாரணமாக வரும், இங்கே இந்த மாதிரி செஞ்சு செய்கிறாங்க விற்கிறாங்க. இந்த பூ பாருங்கள், இதுவும் அங்கே சாதாரணமாக கிடைக்கும், நம்ம எல்லா இடத்துலையும் பார்க்கலாம். அதை கூட இங்கே பயிர் பண்ணி ஒரு பாட்டில் போட்டு விற்கிறாங்க. இதோட விலை பாருங்கள் எவ்வளோ விலை போட்டிருப்பாங்கன்ட்டு, $30 போட்டிருக்காங்க ஒரு பாட்டு, $30. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே பயிர் பண்ணுறதுக்கான மண் வகைங்க, உரங்கள், ஃபர்டிலைசரு, அப்புறம் மற்ற கற்கள் எல்லாம் இருக்கும். இதாங்க ஓவரால் அவுட்டோர் ஓவரால் கார்டன் சைட்டு. அப்படி பாருங்கள் இப்போ பாருங்கள், இந்த ஷாப்புள்ள எல்லா திங்ஸும் அந்த ஆயில் எல்லாம் கரெக்டாக வச்சுருப்பாங்க. ஸோ உங்களுக்கு என்ன பொருள் வேணுமோ அந்த ஆயிலில் நீங்கள் போய் பார்த்தீங்களா, உங்களுக்கு தேவையான பொருட்கள்லாம் உங்களுக்கு கிடைக்குங்க.
இப்போ இந்த அப்ளையன்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வேறு வேறு பிராண்டோட நிறைய வெரைட்டி வச்சுருப்பாங்க. நமக்கே சமயத்தில் தலைவலி வந்துடும், எதை எடுக்கிறதுன்ட்டுன்னு அவ்வளோ சாய்ஸஸ் வச்சுருப்பாங்க. இது மட்டும் பாருங்கள், ஃப்ரிட்ஜ் பாருங்கள் எவ்வளோ பிராண்டில் இருக்கும், விதவிதமாக வச்சுருப்பாங்க, டிசைனாக வச்சுருப்பாங்க, நீங்களே பாருங்களேன். Recipe. Recipe. Get recipes based on what's inside your fridge. Oh, wow. Shopping உங்களுக்கு இந்த மாதிரி கிச்சன் கேபினெட்ஸ் கஸ்டம் மேட் வேணும்னா கூட இங்கே வந்து அவங்கக்கிட்ட கன்சல்ட் பண்ணி உங்களுக்கு என்ன மாதிரி டிசைன் வேணுமோ அவங்கக்கிட்ட சொன்னோமா அவங்க கரெக்டாக அந்த மாதிரி செஞ்சு கொடுத்துருவாங்க. யூஎஸில் பார்த்தீங்கன்னா நிறைய வீடுகளில் வந்து கார்பெட்ஸ் போட்டிருப்பாங்க, வீடு ஃபுல்லாகவே கார்பெட்ஸாக இருக்கும் நிறைய வீடுகளில். ஸோ அந்த மாதிரி கார்பெட்ஸ் சாய்ஸஸ்லாம் கூட இங்கே கிடைக்கும். அப்புறம் அவங்கள்ட்ட ஆர்டர் பண்ணிவிட்டு அவங்க வீட்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க, நமக்கு வேண்டிய கார்பெட்ஸை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இது பாருங்கள், இது நம்ம இடத்துலலாம் போகிற பெரிய ராக்ஸு, அதுவும் இங்கே வாங்கிக்கலாம். லைட்டிங் சாய்ஸும் நிறையா இருக்குங்க, இங்கே பாருங்கள் விதவிதமாக இருக்குது. இன்டோர், அவுட்டோர், அப்புறம் ஃபேன், அது எல்லாமே இங்கே நிறையா சாய்ஸஸ் கிடைக்கும். அடுத்தது பார்த்திங்களா, இது வந்துங்க பாத்ரூம் ஐட்டம்ஸ், அதாவது டாய்லெட்ஸ், அப்புறம் டப், ஜக்கூசி, அந்த மாதிரி இங்கே நிறையா சாய்ஸஸ் கிடைக்கும். அதையும் சேர்த்து அப்புறம் ஷவர், ஷவர் கூட நீங்கள் ரெடிமேடாக வேணும்னா கூட இங்கே வந்து வாங்கிக்கலாம். ஸோ அதே மாதிரி அவங்கக்கிட்ட இன்ஸ்டலேஷன் கூட நம்ம லோஸ் மூலியமாகவே நம்ம வந்து பேசி இது இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், கிச்சனுக்கு வேண்டிய ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க, நமக்கு எது வேணுமோ செலக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சிங்க், அப்புறம் ஃபோசெட்ஸ், அதெல்லாம் இருக்குங்க. இங்கே விதமாக நிறைய சாய்ஸஸ் இருக்கும், நிறைய பாருங்கள், நீங்களே பாருங்கள் எப்படி வச்சுருக்காங்கன்ட்டு. இது வந்துங்க லம்பர் செக்ஷன். ஸோ எல்லா வகையான பலகைக, அப்புறம் வந்து ப்ளைவுட்ஸ் எல்லாம் இங்கே கிடைக்கும். ஸோ உங்களுக்கு வந்து மெஷர்மெண்ட் இருந்துச்சுன்னா அதே மெஷர் பண்ணி அவங்களே வெட்டி கொடுப்பாங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஜெனரல் டூல்ஸ் அண்ட் ஆட்வைஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே கிடைக்கும், நிறைய வச்சுருக்குவாங்க. அதே மாதிரி ப்ளம்பிங் ஐட்டம்ஸ், எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குது. நாங்கள் அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு வந்துகிட்டே இருக்கோம், நீங்கள் பார்த்துட்டே இருங்க.
இப்போ நம்ம பெயின் செக்ஷனில் இருக்குங்க. அதே மாதிரி தான் இங்கே பெயின்ஸ் கலர்ஸ் நிறைய சாய்ஸஸ் இருக்கும். உங்களுக்கு என்ன மாதிரி கலர்ஸ் வேணும்னு பிக் பண்ணிவிட்டு அவங்கக்கிட்ட சொன்னோமா அவங்க கரெக்டாக பெயின்ஸ்லாம் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. நிறையா பிராண்ட்ஸும் இருக்குது. ஸோ அ லாட் ஆஃப் சாய்ஸஸ். அந்த பெயிண்ட் பண்ணுறக்குள்ள டூல்ஸ் எல்லாமே ஒரு செக்ஷன் அப்படியே வச்சுருக்குவாங்க. இப்பாக்சி பெயின்லேருந்து எல்லாமே இங்கே தாங்க கிடைக்கும். யா நம்ம கராஜ்க்கு பெயிண்ட் பண்ணுறதுக்கு இங்கே தான் இப்பாக்சி பெயிண்ட் வாங்கணும். இதுதாங்க கிரில். ஸோ இங்கே வந்து நிறையா சாய்ஸஸ் இருக்கும். ஸ்பெஷலி பார்க்குறதுங்களா சம்மரில் வந்து நிறையா இன்னும் சாய்ஸஸ் நிறையா இருக்கும். அந்த டைம்லேயும் நிறையா நல்ல ஒரு ஆஃபர்லாம் வரும். இது வந்து ஒரு யூஸ்ஃபுல் டூல், அவுட்டோர் குக்கிங் டூல்னு சொல்லலாம். ஓகேங்க, அப்படி இப்படின்னு லோஸ் ஹார்ட்வேர் ஷாப் அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு எல்லாம் பார்த்துருப்பீங்க எவ்வளோ பொருள் அங்கே வச்சுருக்காங்கன்னு. ஸோ நிறையா திங்ஸ் இருக்குது. நாங்கள் வந்து எடுக்க முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் எடுத்தோம். மேபி 1 or 2 hours நம்ம விட்டுருப்போம். பட் யூனோ இட்ஸ் வெரி வெரி பிக் ஷாப். நீங்கள் நல்லா பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து இந்த மாதிரி பொருட்களை விற்கிறதுனால நிறைய பேர் இங்கே வந்து சொந்தமாகவே அவங்க வீட்டில் பெயிண்டிங் பண்ணுறது, மற்ற வேலைகள், அந்த சின்ன சின்ன வேலைகள்லாம் சொந்தமாக செய்கிறாங்க. ஏன்னா எல்லா பொருட்களும் கைவசம் இருக்கிறது. அது மாதிரி நாங்களும் நிறையா செஞ்சுருக்கோம். இங்கே நிறைய பேர் செஞ்சுட்டு இருக்குவாங்க. ஏன்னா கொஞ்சம் இந்த மாதிரி தான் நமக்கு பொருட்கள் கிடைக்கிது இல்லை. ஸோ அதனால் ஓகேங்க. இன்னைக்கு இதோட சேர்த்து நான் ஒரு சமையலும் அதில் போடலான்னு இருக்கேன். அதாவது இன்னைக்கு நான் வீட்டுக்கு போயிட்டு ஒரு மலேசியன் ஸ்ட்ரீட் ஃபுட் தான் செய்ய போறேன். இது முடிச்சிட்டு நம்ம அதை பார்க்கலாம். ஓகே, ஒரு சிம்பிள் குயிக் ஆனா ரொம்ப நல்லா இருக்கு. டெலிஷியஸான ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட். நாங்க எப்படி மலேசியா ஃபுட் யுஎஸ்ல செய்யறங்கிறதுக்கு இது ஒரு இது. சோ அதுதான் இன்னைக்கு நாங்க காமிக்க போறோம். சரிங்க, அதை நான் சாப்பிட்டு நான் சொல்றேன் எப்படி இருக்குன்னு. சரிங்களா, நம்ம அடுத்து என்ன சாப்பாடு நம்ம பாப்போம். ஓகே, இப்ப கிளம்புவோம் வீட்டுக்கு. ஏஷியாவில் வந்து இது வந்து ஸ்ட்ரீட் ஃபுட். பசாமலம் போனால் இதெல்லாம் சூப்பராக அங்கே கிடைக்கும். ஸோ இன்னைக்கு நம்ம டின்னருக்கு ரொட்டி ஜோன் தாங்க. சரிங்க, இப்போ நாங்கள் டேஸ்ட் பண்ணிட்டு உங்ககிட்ட சொல்றேன் எப்படி இருந்துச்சுன்னு. கம் கணேஷ், அப்படியே அழகா ரெண்டா மடிச்சு பாருங்க. வா, எப்படி இருக்கு கணேஷ் நீ சொல்ல? இருக்கு மலேசியா மாதிரி இருக்கு. மலேசியா மாதிரி இருக்குல்ல, வெரி நைஸ். என்னன்னா ஒரு டிஃபரன்ஸ் என்னன்னா, இங்க வந்து நம்ம இதுக்கு ஹாட் டாக் பண்ற நம்மளுக்கு கிடைச்சிச்சு. ஸோ மலேசியாவில் நீங்க பாத்தீங்கன்னா ரொட்டி ஜான், அதோட பிரெட் வந்து நல்லா லாங்கா நீட்டா லாங்கா இருக்கும். ஸோ கொஞ்சம் பெருசாகவும் இருக்கும். ஸோ நம்மளுக்கு இங்க கிடைச்சது நம்ம செய்யறோம் இம்ப்ரூவைஸ் பண்ணி. வெரி ஈஸி ப்ரிப்பரேஷன். அப்புறம் உங்களுக்கு நம்ம காய்க்கிறோம் இது எப்படி செய்யறதுன்னு. நீங்க கண்டிப்பா இதை ட்ரை பண்ணி பார்க்கணும். ட்ரை பண்ணிட்டு நீங்க எங்ககிட்ட சொல்லுங்க இது டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு. சரிங்களா, ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். புதுசாகவும் இருக்கும் உங்களுக்கும்.
வேற ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நாங்க ஒன்னொன்னா தான் வீக்லி ஒரு வீடியோ வருது, சோ ஒன்னொன்னா நாங்க எடுத்துட்டு வரோம். வேற ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க கமெண்ட்ல போடுங்க, நாங்க ட்ரை பண்றோம். ட்ரை பண்றோம் ஓகேங்களா. சோ நம்ம இதோட அடுத்த வீடியோல நம்ம சந்திப்போம் ஓகேங்க. ஸ்டே சேஃப், பை பை, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க கண்டிப்பா எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இந்த வீடியோவை எல்லாத்துக்கும் நீங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. Good. All right. See you in the next video.